இது ஒரு மிகப்பெரிய எழுச்சியான தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. நமது மாண்பாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அவர் வந்து எதிர்கட்சியா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காலத்தில் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மரங்களை அதிகமாக நடவு செய்து சைதாப்பேட்டையை பசுமை சைதாப்பேட்டையை மாற்றியவர் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, சென்னையில் அவர் மேயராக இருந்த பொழுது அவர் ஆற்றிய பணிகள் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அந்த அடிப்படையில் இந்த பேரணியை அவர் துவக்கி வைப்பது நமக்கு கிடைத்த பெரும்பேறாக நான் கருதுகிறேன். சிறப்பான நிகழ்ச்சியினை தொடங்கி வைப்பதற்கான வாய்ப்பு எனக்கும் மரியாதைக்குரிய அமைச்சர்களுக்கும் கிடைத்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. மரியாதைக்குரிய துறையின் அமைச்சர் அவர்கள் இங்கே பேசுகிற போது நிறைய அறிவியல் பூர்வமான தகவல்களை இங்கே எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு உலக சுற்றுச்சூழல் தினமாக இன்றைக்கு நடத்தப்படுகிறது என்றால் அது ஏதோ இன்றைக்கோ நேற்றைக்கோ தொடங்கியதல்ல, ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்று. 1948 போன்ற ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு இன்றைக்கு ஒரு 50 ஆண்டை நோக்கி இந்த உலக சுற்றுச்சூழல் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மன்னிக்க வேண்டும், 74ஆம் ஆண்டு தொடங்கி இந்த சுற்றுச்சூழல் தினத்தை பொறுத்தவரை உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகள் குளோபல் வார்மிங் என்கின்ற ஒரு முன்னெடுப்பை இன்றைக்கு உலகம் முழுவதிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு நாடுகள் கூடி கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகரின் மேயர் பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் நானும் கூட கோபன் ஹேகனில் நடைபெற்ற ஒரு உலக வெப்பமயமாதல் மாநாட்டில் பங்கேற்று ஒரு அமர்வை தொடங்கி வைக்கிற வாய்ப்பினை பெற்றேன். அதேபோல் இன்னொரு ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற இன்னொரு உலக வெப்பமயமாதல் மாநாட்டில் அந்த மாநாட்டையே தொடங்கி வைக்கும் வாய்ப்பை அன்றைக்கும் பெற்றேன். அது மட்டுமல்ல, இன்னொரு முறை தென்கொரியாவில் நடைபெற்ற சியோலில் நடைபெற்ற ஒரு உலக வெப்பமயமாதல் மாநாட்டில் உலக மேயர்கள் மாநாட்டில் அதையும் தொடங்கி வைப்பதற்கான அந்த வாய்ப்பை பெற்றேன். இப்படி பல முறை இந்த உலக வெப்பமயமாதல் குறித்த அமர்வுகளை தொடங்கி வைப்பதற்கான அந்த வாய்ப்பு வணக்கத்திற்குரிய இன்றைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களால் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. எனவே உலகம் முழுவதிலும் இந்த வெப்பமயமாதல் குறித்து பல்வேறு அச்ச உணர்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக அண்மை காலங்களில் சுற்றுச்சூழல் பாதிப்பினால் ஏற்படுகிற அந்த விஷயங்களை நாம் நமக்கு நேரடியாகவே உணர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு பருவமழைக்கும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற மழை என்பது பருவ காலங்களில் பெய்ய வேண்டிய மழை என்பது தொடர்ந்து தவறுதலாகி தவறிக்கொண்டே போய்கொண்டிருக்கிற சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அண்மை காலங்களில் பெய்கிற மழை பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் நாம் செய்தியை பார்க்கிறோம். ஒன்று, வெப்பச்சலனத்தினால் வருகிற மழை, அல்லது கடலில் ஏற்படுகிற அந்த வெவ்வேறு பருவ மாற்றங்களினால் ஏற்படுகிற மழை என்கின்ற அளவிலே தான் வந்து கொண்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை என்று குறித்த காலங்களில் மழை வந்த நிலை மாறி வெப்பச்சலனம் வந்தால் மழை, காற்றழுத்த தாழ்வு நிலை வந்தால் மழை என்கின்ற அளவில் தான் இப்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மழையானது எதிர்காலத்தில் எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துமோ என்கின்ற அச்சமும் இருந்து கொண்டிருக்கிறது. மழை பொழிவது குறைந்தது என்பது எதற்கு என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். ஒரு நாட்டின் பசுமை பரப்பு என்பது 33% அளவுக்கு இருக்க வேண்டும் என்பது நியதி. ஆனால் இந்திய அளவிலான பசுமை பரப்பு என்பது 24.62% என்கின்ற அளவிலே மட்டும் இருக்கிறது. இந்திய அளவில் 24.62% இருக்கிற பசுமை பரப்பு தமிழகத்தை பொறுத்தவரை அதைவிட 2% குறைவாகவே இருக்கிற சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதைவிட இன்னமும் கொஞ்சம் குறைவான நிலை என்பது சென்னையில் 13.06% என்கின்ற சதவிகிதத்தில் தான் சென்னையில் பசுமை பரப்பு இருக்கிறது. 1 கோடி பேருக்கும் மேலானவர்கள் வசிக்கிற சென்னையில் பசுமை பரப்பு என்பது 13.06%. எனவே இந்த பசுமை பரப்பை கூடுதலாக ஆக்கினால்தான் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல எதிர்காலத்தில் அது வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் பருவ காலங்களில் பெய்கிற மழை என்பது தொடர்ச்சியாக பொழியும் என்கின்ற அந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே
இதை இந்த பசுமை பரப்பை விரிவாக்கம் செய்ய வேண்டிய அவசியத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலேயே அவருடைய மிஷனில் ஒன்றாக அதை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பசுமை பரப்பு 22-23% இருக்கிற நிலையில் அதை 33% உயர்த்துவது இந்த ஆட்சியின் 10 ஆண்டு கால ஒரு பெரிய திட்டம் என்று இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் வேறு எந்த ஆட்சியிலும் இதுபோன்று பசுமை பரப்பை உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்த ஆட்சி எந்த ஆட்சியும் சொல்ல முடியாது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், நானும் சரி, அண்ணன் சகோதரர் மெய்யநாதன் அவர்களும் சரி, அவர் வாழ்ந்த காலம் வரை அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளும் ஒரு மரக்கன்றை நட்டுத்தான் பிறந்த நாளை தொடங்குவார். நான் ஜெர்மனியில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் பங்கேற்று பேசுகிற போது இந்த செய்தியை சொன்னேன். உலக மேயர்கள் 100 கணக்கானவர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் நான் பேசும்போது சொன்னேன், எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு பிறந்த நாளிலும் ஒரு மரக்கன்றை நட்டுத்தான் பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடுகிறார்கள், ஆனால் எங்கள் தலைவர் மரம் நட்டு கொண்டாடுகிறார் என்கின்ற அந்த செய்தியை சொன்னபோது அந்த மேயர் ஃபெடரேஷனின் தலைவர் இறுதியாக பேசும்போது சொன்னார், சென்னையிலிருந்து வந்திருக்கிற மேயர் சொன்னார், நாம் எல்லாம் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுவதும் கோவில்களுக்கு போய் பிறந்த நாள் கொண்டாடுவது என்பதும் வாடிக்கையாக இருக்கிறது, இது நமக்கு மட்டும் அளிக்கிற சந்தோஷம், ஆனால் இவர் தலைவர் மரம் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது இந்த உலகத்திற்கு அவர் அளிக்கிற சந்தோஷம் என்று சொல்லி மிக பெருமையாக பாராட்டினார். இதை சொல்வதற்கு காரணம் அப்படி அவர் வழியில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பசுமை பரப்பை உயர்த்துவதற்கு இந்த துறையின் சார்பில் ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அமைச்சர் சொன்னார், இந்த நெகிழி தவிர்ப்பதற்கு இந்த 20 மைக்ரானுக்குட்பட்ட நெகிழி என்பது அந்த பிளாஸ்டிக்கின் பயன்பாடு என்பது நம்மை நாமே இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய அளவிலான தீங்கிழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த 20 மைக்ரானுக்குட்பட்ட அந்த பிளாஸ்டிக்கை என்பது எந்த காலத்திலும் அழியாத ஒன்று, எனவே அது பல 100 ஆண்டுகள் ஆனாலும் கூட ஒரு அழியும் தன்மை இல்லாத அந்த பிளாஸ்டிக்கை தமிழகத்தில் பயன்படுத்துவது மட்டுமல்ல உலகில் பயன்படுத்துவது என்பது இந்த மண்ணுக்கு நாம் இழைக்கிற தீங்கு என்பதை அனைவருமே உணர்ந்த வகையில்தான் அவர் மிகுந்த வருத்தத்தோடும் கோபத்தோடும் சொன்னார், பிளாஸ்டிக்கை பார்த்தால் நமக்கு கோபம் வர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த பிளாஸ்டிக் பயன்பாடு என்பது எந்த அளவுக்கு தீங்கிழைக்கும் என்பதை உணர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைப்பின் சார்பில் இங்கே 1000 பேருக்கு இப்பொழுது மஞ்சப்பை வழங்குகிற திட்டம் தொடங்கப்படவிருக்கிறது. இதுவும் ஒரு மகிழ்ச்சியான ஒன்று. நான் சைதாப்பேட்டையின் சட்டமன்ற உறுப்பினராக இப்பொழுது 2016 பிறகு வர இருந்து கொண்டிருக்கிறேன். 2017 ஜூலை திங்கள் 1ஆம் தேதி சைதாப்பேட்டையில் பசுமை செய்தே என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கினேன். பொதுவாக மரம் நடுவது என்பது ஒரு ஃபேஷனாக கூட மாறி போய்விட்டது, நாகரிகமான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. நிறைய நாம் சமூக வலைதளங்களில் பார்த்திருக்கிறோம், ஒரு மரம் நடுவதற்காக இருக்கிற பள்ளம் தொடர்ச்சியாக ஆண்டொன்றுக்கு 10-15 மரங்களை அந்த பள்ளத்தில் நட்டுக்கொண்டே இருப்பார்கள். பள்ளம் மட்டும் இருக்கும், மரம் இருக்காது. மரம் நடுவதற்கென்றே ஒரு குழி எப்பொழுதுமே அந்த இடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான நிறைய இடங்களை நாம் பார்க்கிறோம். அதுவும் இந்த டீ கடை ஓரங்களில் நடப்படுகிற மரங்கள் அவருக்கு எதிர்காலத்தில் ஏதாவது அந்த மரத்தினால் அந்த வேர் வந்து கடை பாதித்து அந்த மாதிரி நிறைய காரணங்களை கடைக்காரர்கள் சொல்லுவார்கள். நட்டு விட்டு வந்ததற்கு பிறகு ஓரிரு மாதங்களுக்கு பிறகு அது காணாமல் போகும், காரணம் அவரிடம் மிச்சமாகிற ஒட்டுமொத்த சுடுதண்ணீரும் அந்த மரத்தின் மேல் ஊற்றி ஊற்றி அந்த மரத்தை பட்டு போக செய்வார். இந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களும் நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னமும் கூட நான் மேயராக இருந்தபோது தினந்தோறும் 100 கணக்கான பெட்டிஷன்கள் வரும். அந்த மனுக்களை பிரித்து பார்க்கிற போது அவர்களுடைய கோரிக்கை அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்தால் மகிழ்ச்சி, ஆனால் அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கும் என்றால் என் வீட்டு அருகே இருக்கிற மரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது. அவர்களிடத்தில் கேட்கிற போது அவர்கள் அதற்காக சொல்லுகிற காரணம், இதனுடைய கிளை என்னுடைய மாடி வரை வருகிறது, திருட்டு பயம் அதிகமாக இருக்கிறது, அல்லது இந்த வேர் என்னுடைய சுற்றுச்சுவரை துளைத்துக் கொண்டு வெளியிலே வருகிறது, அதனால் என்னுடைய சுற்றுச்சுவர் பாதிக்கிறது. இந்த மாதிரியான பொருந்தாத காரணங்களை சொல்லி அந்த மரத்தை அகற்றுவதற்கான மனுக்களை தருவார்கள். இந்த மாதிரியான நிலையில்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் மரங்களை நட வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை போட்டிருக்கிறார்கள். நான் 2017 ஜூலை 1 ஒன்னாம் தேதி தொடங்கிய அந்த திட்டம் என்பது, பசுமை செய்தி திட்டம் என்பது, வெறும் மரத்தை நட்டுவிட்டு போனால் பராமரிப்பு என்பது எதிர்காலத்தில் கேள்விக்குறியாகும் என்கின்ற நிலையில்தான் சைதையில் இருக்கிற பிறந்த நாள் கொண்டாட்டங்களை நடத்துபவர்கள் எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு
சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டால் நாங்கள் அவர்கள் வீட்டருகே போய் இன்னாருடைய பிறந்த நாள் இவருக்காக இந்த மரம் நட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு தகவலை அந்த ட்ரீ கார்டில் ஒரு ஸ்டிக்கரின் மூலம் ஒட்டி அந்த மரத்தை நட்டு விட்டு வருகிறோம். அப்படி நட்டதற்கு பிறகு ஓராண்டு கழித்து அவர்களுக்கு அந்த மரத்தை அந்த பிறந்தநாள் கொண்டாடியவர் சிறப்பாக பராமரித்திருந்தால் அவருக்கு பசுமை காவலர் என்கின்ற ஒரு சர்டிபிகேட்டும் தருகிறோம். இந்த நிகழ்வு கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 98,600க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டிருக்கிறோம். அதில் 50,000 மரங்கள் இந்த கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட பட்டுக்கோட்டை, சூரப்பள்ளம், வேளாங்கண்ணி போன்ற வேதாரண்யம், நெடுவாசல் போன்ற பல்வேறு பகுதிகளில் நம்முடைய அமைச்சர் சார்ந்த நெடுவாசல் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்று 50,000 மரங்களை தந்திருக்கிறோம். மீதம் 48,000 மரங்கள் சைதாப்பேட்டையில் நடப்பட்டிருக்கிறது. இந்த 48,000 மரங்களும் நம்முடைய புங்கன், பூவரசன், அத்தி, நாவல் போன்ற நாட்டு மரங்கள் நட்டிருக்கிறோம். இன்றைக்கு சைதாப்பேட்டையில் எந்த தெருவுக்கு சென்றாலும் நாட்டு மரங்கள் சூழ்ந்த தெருக்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தை தொடர்ந்தும் கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை கைவிட்டு விடாமல் ஒரு வாகனத்தையும் வைத்து அதற்காக ஒரு 4 பேர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் அந்த பணிக்காக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதன் மூலம் தொடர்ந்து ஒரு 10-15 கால்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுடைய வீடுகளில் அந்த மரங்கள் நடப்பட்டு கொண்டிருக்கிறது. வருகிற ஜூலை 1ஆம் தேதி அடுத்த மாதம் 5வது ஆண்டு விழாவை கொண்டாடவிருக்கிறோம். 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கிற அந்த பணியினை செய்யவிருக்கிறோம். இதை சொல்வதற்கு காரணம், இதை பார்த்து பெருமதத்திற்குரிய திரு ஏவா வேல் அவர்கள் பசுமை அருணை என்கின்ற வகையில் திருவண்ணாமலை அதே திட்டத்தை நானும் மரியாதைக்குரிய நினைவில் வாழும் நடிகர் விவேக் அவர்களும் சென்று அங்கே தொடங்கி வைத்தோம். அங்கேயும் அந்த திட்டம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இப்படி திமுக கழகத்தைச் சேர்ந்த மக்கள் பிரதிகள் அவரவர்கள் சார்ந்த தொகுதிகளில் இந்த மரங்களை நடுகிற பணியினை மிக சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் அரசின் சார்பில் இது மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கும் போது இது மக்களுக்கு நேரடியாக மிகப்பெரிய அளவிலான பயன் தரும் என்கின்ற வகையில்தான் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மரங்கள் நடுவதன் மூலமும் இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு போன்ற பல்வேறு பிரச்சாரங்களின் மூலமும் உலக சுற்றுச்சூழல் தினத்தில் நாம் மக்களுக்கு போதுமான அளவுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற டாக்டர் சாய்பாபு அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அமைச்சர் சொன்னார், இங்கே 1000 பேருக்கு பரிசார்த்த ரீதியாக மஞ்சப்பைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய இலக்கு 1,00,000,000 பேருக்கு மஞ்சப்பைகள் தருவது என்பது என்கின்ற வகையில் அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயம் ஒரு முறை கொடுக்கப்படுகிற மஞ்சப்பையே வாழ்நாள் முழுக்க நாம் பயன்படுத்துவதற்கு ஏதுவானது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நிறைய பேர் நினைப்பாங்க, இது ஒரு வாட்டி பை கொடுத்துட்டு போனீங்கன்னா இதை 4 நாளில் கிழிஞ்சிடுமே அடுத்து அப்படின்வாங்க. இது அதற்காக தரப்படுவதல்ல, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு. ஒரு முறை தரப்படுகிற மஞ்சப்பை என்பது ஒரு முறை அரசாங்கம் உங்களுக்கு தந்திருக்கிறது என்றால் இதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுடைய உபயோகம் இதை சார்ந்தே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த ஒரு முறை தரப்படுகிறது. அந்த வகையில்தான் இந்த அமைப்பு இன்றைக்கு இங்கே 1,000 பேருக்கு தரப்படுகிறது என்றால் இந்த 1,000 பேரும் அடுத்தடுத்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பையையே பயன்படுத்துவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் உங்களுக்கு அறிவுறுத்துவது, உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி என்பதை சொல்லி வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.